Hi friends, welcome to Moly Kitchen. இன்னைக்கு வந்து நம்மளோட டிஷ் வந்து ஒரு ஸ்பாஞ்ச் கேக் எப்படி செய்யலாம் அப்படினு சொல்லிட்டு. தம்ப்னெயில் பார்க்கும்போது நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. இப்போ வந்து வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னைக்கு நான் உங்களுக்கு செய்து காட்ட போறது வந்து ஸ்பாஞ்ச் கேக் இல்லீங்களா? அந்த ஸ்பாஞ்ச் கேக்குக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும்னா ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ரெடி பண்ண போகிறேன். பாருங்கள், ட்ரை இன்க்ரீடியன்ஸ் வந்து ரெடி பண்ணி ஃபஸ்ட்டு வச்சுருவோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ரெண்டு மூணு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னன்னு கேட்டோம்னா, எப்படி கேக்கு செய்யறதுக்கு வந்து கரெக்டாக அந்த கன்சிஸ்டன்சி எல்லாம் வரணும், எப்படி வந்து கரெக்டாக கேக்கு நல்ல ஸ்பாஞ்ச் மாதிரி வரணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இந்த பாருங்க, இது வந்து மைதா. இந்த மைதா மாவு எப்படி இப்படியே குத்தி எடுக்கக்கூடாது. இந்த மைதா மாவு என்ன செய்யணும்னா எடுத்து ஸ்பூனில் எடுத்து எடுத்து போடணும். இப்படி எடுத்தாதான் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டான அந்த மாவு கரெக்டான அந்த இது கிடைக்கும், இல்லைன்னா வந்து கிடைக்காது. இது மாதிரி ப்ரெஸ் பண்ணக்கூடாது. இப்போ வரும் இப்படியே போட்டுட்டு இப்படி போட்டுட்டு கரெக்டாக அப்படி ஒடிச்சிடணும். இப்படி கரெக்டாக இது குத்தி நிரப்பக்கூடாது. இது இது ஃபஸ்ட்டு இது ஒரே ஒரு இது வந்து 250 ml கரெக்டாக அந்த மெஷர்மெண்ட்டு கரெக்டாக பிடிச்சிக்கோங்க. இது வந்து ரொம்ப சிம்பிள். நம்ம இந்த கேக்கு செய்வதுன்றது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இப்போ நான் உங்கள் நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு ஒரு பாத்திரத்தில் வச்சு எப்படி செய்யறதுன்னு தான் உங்களை காமிக்க போகிறேன். இப்போ இது வந்து இது ஒரே ஒரு கப், இது ஒரு 250 ml இருக்கும், அது இதில் போட்டுருவோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இது கூட நம்ம போட போகிறது வந்து பேக்கிங் பவுடர். பேக்கிங் பவுடர்னு பாருங்கள், இதுதான் உங்களோட பேக்கிங் நாங்கள் யூஸ் பண்ணுது. இந்த பவுடர் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஸ்பூன்னா இது வந்து டீஸ்பூன், கரெக்டாக ஒரு ஸ்பூன் போதும். அப்புறம் பேக்கிங் சோடா இருந்தால் ஒரு அரை ஸ்பூன் போடலாம். இப்போ வந்து ஒரு ரெண்டு பிஞ்சு சால்ட்டு சால்ட் போட்டிருக்கோம். இதுதான் நம்ம கேக்கு வேண்டிய ட்ரை இன்க்ரீடியன்ஸ். இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு 3 times வந்து சீவரில் போட்டு சலிச்சு வச்சிடணும். 3 முறை அப்போ வந்து இது எல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிடும். அதுக்காக தான் வேறு ஒன்றும் இல்லை. ஏதாவது இது பாருங்க, இப்போ இருக்குது பாருங்க, இதெல்லாம் எடுத்துக்கணும். இப்போ வந்து நம்ம 2 times செஞ்செடுத்துக்கோ. 3வது முறை பாருங்க, இதுதான் ரொம்ப முக்கியமான பார்ட்டு. இது இன்னொரு முறை இந்த மாதிரி சலிச்சு எடுத்துட்டு வந்தா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம செய்ய வேண்டியது. நம்மளோட ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. ஒரே 250 ml மெஷரிங் கப்பில் வந்து 1 கப் மைதா, அப்புறம் வந்து 1 spoon பேக்கிங் பவுடர், 2 pinch சால்ட்டு. இது 3 முறை நான் வந்து சீவரில் போட்டு, அதாவது ஜெல்லடையில் போட்டு சலிச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதை அப்படியே ஓரமாக வச்சுருங்க. இப்போ அடுத்தது வந்து இந்த மிக்சியோட ஜார் எடுத்துக்கோங்க. 4 முட்டை கேக்கு செய்யும்போது மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்யணும். எந்த ஸ்டெப்பும் வந்து நம்ம வந்து கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது. அதாவது நீங்கள் கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்தால் கூட கேக்கு கரெக்டாக வராது. அதனால் அது கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கணும். இப்போ 4 முட்டை போட்டுருக்கேன் பாருங்கள். மிக்சியில் போட்டு நான் இது வந்து இது நல்லா அடித்து எடுத்துகிட்டு வர போகிறேன். இது அடிக்கும்போது கொஞ்சம் கவனமாக எப்படி அடிக்கணும்னு கேட்டோம்னா, அப்படியே இன்ஜிங் இல்லையா பல்சரில் போட்டு, அந்த பல்ஸில் போட்டு ஒரு 4 தரம் 5 தரம் பல்ஸில் தான் போடணும். மற்றபடி ஸ்பீடாக போடக்கூடாது. பல்ஸில் போட்டு 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 ஒரு ஹீட் ஆகாமல் பார்த்துக்கணும். அப்படியே செஞ்சு எடுத்துகிட்டு வர பாருங்கள். ஒரு 3 pulse கொடுத்து அடித்து எடுத்துகிட்டு வந்திருக்கும் பாருங்கள். இப்போ இதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்னா, இந்த எக்கு வந்து ரூம் டெம்பரேச்சரில் எக் எடுக்கணும். ரூம் டெம்பரேச்சர்னால் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தாங்கன்னா ஒரு மணி நேரம் முன்னாடி ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வெளியில் வச்சுக்கணும். வெளியில் வச்சுட்ட பிறகு தான் நம்ம வந்து இது வந்து வெளியிலே இருந்தது, நேரத்துலேருந்தே இது வெளியில் வச்சுருக்கோம் நான். அந்த இதுதான் இப்போ இதில் வந்து நம்ம வந்து ஒரு டீஸ்பூன் வந்து பட்டர் போட போகிறேன். பட்டர் இந்த பட்டர் வந்து நீங்கள் வச்சுலன்னா போடக்கூட தேவையில்லை. கொஞ்சம் நெய் வச்சுருந்தா நெய் போடனா கூட போதும், அது ரொம்ப கம்பல்ஷன் கிடையாது.
போட்டுட்டு திரும்பவும் நான் ஒரு இன்ஜின் கொடுத்து எடுத்துகிட்டு வரேன். போட்டு எடுத்துட்டு இப்போ நெக்ஸ்ட் என்ன செய்யணும்னா, நம்ம வந்து இதில் ஒரு ஒரு மெஷர்மெண்ட் கப்பல் ஒரு மெஷர்மெண்ட்டு மைதா யூஸ் பண்ணேன். அப்போ இதில் முக்கா கப்பு சுகர் பவுடர், சுகர் வந்து பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துருவோம் பாருங்கள். சுகர் இதில் வந்து முக்கால் கப்புக்கு மேலே எடுத்துருக்கோம், ஒரு கப்புக்கு தேவையில்லை. நல்ல சுகர் வேணும் அப்படின்னா ஒரு கப் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு மெஷர்மெண்ட்டு, ஒரே ஒரு மெஷர்மெண்ட்டு, எவ்வளோத்தும் மைதா எடுத்தோமோ அதே சேம் அளவுக்கு நீங்கள் வந்து சுகர் எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், அதை நான் இப்போ வந்து மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். வந்து பவுடர் சுகர்னு சொல்லுவாங்க, மிக்சியில் போட்டு பவுடர். இது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தண்ணி இந்த எக் இருக்கு இல்லையா, இதில் போட்டு நம்ம வந்து மிக்சியில் போட்டு இன்ஜின் பண்ணி எடுத்துகிட்டு வருவோம். அதுக்கு முன்னாடியே ஒன்றே ஒரே ஒரு இன்க்ரீடியன்ட் இருக்குது, அது என்னன்னு கேட்டால் இதை பாருங்கள். இது வந்து வெண்ணிலா எசன்ஸு, இந்த எசன்ஸ் ஒரு ஸ்பூன் ஊற்றுவோம். ஒரு ஸ்பூன் எசன்ஸ் ஊற்றிடுவோம். அது எதுக்குன்னு கேட்டால் அந்த எக்கோட ஸ்மெல்லாம் எடுத்துக்கிறதுக்காக நம்ம ஊற்றுவோம். இப்போ வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சுகர் வந்து ஃபுல்லாக ஒன்றா போட்டுடக்கூடாது, ஒரு மூணு முறையாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நான் மிக்சியில் போட்டு ஹீட் ஆகாமல் எடுக்கணும். அதாவது ஜார் வந்து ஹீட் ஆகக்கூடாது, பல்ஸில் போட்டு போட்டு எடுக்கணும். நான் அடித்து எடுத்துகிட்டு வரேன். இப்போ வந்து நம்ம இதை அரைச்சிட்டு வந்தோம் பாருங்கள், ஃபுல் அந்த சுகர் ஃபுல்லாக போட்டு அரைச்சிட்டு வந்துட்டோம். இது வந்து இந்த ஒரு பாத்திரம், நல்ல அகலமான பாத்திரத்தில் ஊற்றுங்க. இதில் தான் நம்ம வந்து கேக்கோட மிக்ஸி, இது மாதிரி ஸ்பேச்சர் ஒரு கரண்டி கூட போதும் உங்களுக்கு. வீட்டில் என்ன இருக்குது, இந்த மிக்ஸியில் தட்டின அந்த ஒரு இது இருக்குமே, இல்லைனா வந்து நீங்கள் வந்து நான்ஸ்டிக் பேன் வாங்கும்போது அதில் ஒரு மரக்கரண்டி கிடைக்கும் பாருங்கள், அது கூட போதும் இந்த மாதிரி செய்கிறதுக்கு போட்டு. இப்போ இதில் வந்து இந்த பவுடர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். ஒரே பக்கமாக மிக்ஸ் பண்ணணும், மொத்தமாக போட்டிங்கன்னா கட்டி ஆகிடும், அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ண சொல்லணும். இது மாதிரி ஃபுல்லாக போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். இப்போ பாருங்கள் அடித்து எடுத்துகிட்டு வந்து, இப்போ இந்த டைமில் வந்து உங்களுக்கு வந்து கன்சிஸ்டன்சி பாருங்கள், ரொம்ப தண்ணியாட்டம் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தாங்கன்னா நான் என்ன பண்ணணும்னு கேட்டால், இப்போ இது கொஞ்சம் லைட்டாக ஒரு ஸ்பூன் வந்து இது வந்து மில்க் பவுடர், பால் பவுடர் இல்லைங்களா, அது வந்து அதில் போட்டு கொடுத்து அப்படியே ஒரு ஸ்பூன் அது போட்டு கொடுத்தனா நல்ல ஒரு டேஸ்ட்டு கூட வரும், நல்ல ஒரு பால் பவுடரோட டேஸ்ட்டு வரும், அதனால் அது போடுவாங்க எல்லோரும். இப்போ இந்த கேக்கோட பேட்டர் வந்து நம்ம இதில் ஊற்ற போகிறோம். இந்த பாத்திரத்தில் வந்து நான் பட்டர் தேய்ச்சிருக்கோம், சைடில் வந்து பட்டர் தேய்ச்சிருக்கோம். அண்டா எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து இது உள்ள மணல் போட்டிருக்கோம் பாருங்கள், மணல் போட்டு நான் ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே மணல் போட்டு நான் வந்து அடுப்பில் வச்சு ப்ரீ ஹீட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க, மூடி வச்சுருந்தோம். ஒரு மணம் போட்டு இதனோட மூடி போட்டு இப்படி மூடி வச்சுருந்தோம், அது ஒரு 20 நிமிஷம் முன்னாடியே செஞ்சு வச்சுட்டோம். அப்போல்லாம் சிம்மில் போட்டு வச்சானா இது ரெடி ஆகிறதுக்குள்ளே டைம் ஆகும் இல்லையா, அதனால இப்போ நம்ம வந்து இது இது மேலே ஒரு பாத்திரம் வச்சுட்டு அது மேலே நம்ம வைக்க போகிறோம். ஒரு பாத்திரம் வச்சுட்டோம், நல்ல ஹீட்டாக இருக்கும். இப்போ இதில் வந்து இதை இறக்கி வைக்க போகிறோம், கை சுடாமல் இறக்கி வைக்கணும், வச்சுட்டு மூடிடணும். இப்போ இது மூடி வைக்கும்போது இது சுற்றிக்கும் எங்கேயாவது கேப் இருந்தால் நம்மளோட அந்த ஹீட்டு வெளியில் போயிடும், அது அப்படி போகாமல் இருக்கிறதுக்காக எதையாவது நல்லா வெயிட் எடுத்து வச்சுக்கணும். நான் வந்து இந்த சின்ன அம்மி இருக்கு இல்லைங்களா, அது இப்படி போய் கவுத்தி வச்சுருவோம். சிம்மில் ஒரு 45 நிமிஷம்
ஒரு சில டைம் 50 நிமிஷம் ஆகும், 45 நிமிஷம் வரைக்கும் இப்படி வச்சிருப்போம். ஒரு 40 நிமிஷத்துக்கு மேல ஓபன் பண்ணி பார்க்கலாம். வந்து நாம வச்சுட்டு வந்து 50 நிமிஷம் ஆயிடுச்சு, அதுக்கு முன்னாடி ஒரு 45 நிமிஷத்துல நான் வந்து திறந்து பார்த்தேன், இன்னும் கொஞ்சம் குக்காக வேண்டியது இருந்தது, திரும்ப அதே மாதிரி மூடி வச்சேன் பாருங்க. அப்ப வந்து நான் அது மேல ஒரு மேலே வந்து ஒரு செரி எடுத்து வச்சேன் பாருங்க. இப்போ நம்ம குக் ஆயிடுச்சா என்னன்னு பார்ப்போம். ஸ்கியூவர் வச்சு போடுறோம், இல்லை ஒரு கத்தி கத்தி வச்சு கூட போட்டால் போதும் பாருங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்கியூவர் வச்சு அப்படியே இதில் வந்து வருதான்னு பாருங்கள், நல்லா க்ளீனாக இருக்கு பாருங்க. இப்படின்னா வெந்துடுச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ 45 நிமிஷம் நான் போகும்போது இது மாதிரி ஒரு செரி அதில் எடுத்து வச்சிட்டோம். இப்போ மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுட்ட பிறகு ஒரு 1/2 மணி நேரம் ஆற வச்சுட்ட பிறகு நான் எடுத்துகிட்டு வரேன். இப்போ வந்து கேக்கு ஓப்பன் பண்ணி நல்லா ஆறிட்ட பிறகு நாங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருக்கோம் பாருங்க. நல்லா சூப்பராக நல்ல ஸ்பாஞ்ச் மாதிரி வந்துருக்கு பாருங்க. இப்போ நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்க உங்களை.